எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நீங்கன்னு பேசுகிறேன். இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு இந்த 2019-20 குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த தான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளான குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அல்லது சனி பயிற்சி, அதாவது எந்த விதமான பயிற்சிகளாக இருந்தாலும் அது வந்து உங்களோட ராசியின் அடிப்படையில் தான் பார்க்கணும். நிச்சயமாக லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும், உங்களுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட குழந்தை அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும், எப்படிப்பட்ட தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும், எப்படிப்பட்ட வேலை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அமையும், எப்படிப்பட்ட நோய் உங்களுக்கு வரும், எப்படிப்பட்ட வருமானம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் லக்ன பாவம் அப்படிங்கிறத வச்சு பார்க்க முடியும். அதாவது லக்னத்தை வந்து மையமாக வச்சு லக்னத்துக்கு 2ம் பாவம், 3ம் பாவம், 4ம் பாவம், 5ம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு 12ம் பாவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன பலன். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள், யோகங்களாக இருக்கட்டும், அது ஒரு தோஷமாக இருக்கட்டும், உங்களுக்கு கோச்சாரத்தில் குரு அப்படிங்கிறத டிரான்சிட் ஆகும் போதோ, அல்லது சனி அப்படிங்கிறத டிரான்சிட் ஆகும் போதோ, அல்லது ராகு கேது அப்படிங்கிறத டிரான்சிட் ஆகும் போதோ அந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து கோச்சார பலன்கள். அதாவது இந்த குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே. புரியுதுங்களா? இப்போது இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்களோட சந்திரன் அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அதுதான் வந்து உங்களோட ஜென்ம ராசி. உங்களோட ஜென்ம ராசிக்கு இது வரைக்கும் 2ம் இடம், பின்னாடி கூட இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2ம் இடத்தில் இருந்த குரு இப்பொழுது 3ம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 2ம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ம் இடம். இப்போ 3ம் இடம் அப்படிங்கிறது வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதுவும் இல்லாமல் குருவிற்கு அது சொந்த வீடு இல்லையா? அப்போ குருவிற்கு சொந்த வீடு அப்படிங்கிறதுனால அந்த சொந்த வீட்டுக்கு குரு அப்படிங்கிறது வரும்பொழுது இந்த ஜாதகருக்கு துணிஞ்சு சில விஷயங்களை செய்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வருஷம் இந்த ஜாதகர் எந்த ஒரு விஷயத்தை துணிஞ்சு செய்கிறாரோ அது நிச்சயமாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது வந்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டைலமோட இருப்பார். இந்த வருஷம் அதை நீங்கள் தொடங்குனீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்பில் கூட நீங்கள் செய்யலாம், அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பாகவே இருக்கும், நல்ல ஒரு வருமானத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குரு அப்படிங்கிறது 3ம் இடத்தில் இருந்து கொண்டு 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ம் இடத்தையும், 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து 9ம் இடத்தையும், 9வது பார்வை விசேஷ பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ம் இடத்தையும் குரு அப்படிங்கிறது பார்ப்பார். அப்போது குரு பார்க்கக்கூடிய இந்த 7ம் இடம், 9ம் இடம், 11ம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு. 7ம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவோம், 9ம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், 11ம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல லாபகரமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களோட தொழிலில். அதே போல் வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். வீடு, மனை, வண்டி, சொத்து, சுகம் இதெல்லாமே அமையறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது நான் பழைய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது 1லிருந்து 20 வயது வரை இருக்கக்கூடியவங்க, 20லிருந்து 40 வயது வரை இருக்கக்கூடியவங்க, 40லிருந்து 60 வயது வரை இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக பிரித்து நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். அதுவும் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து இந்த கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அந்த தசாபுக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ அல்லது நடக்கக்கூடிய புக்தியோ, அதாவது தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ உங்களுடைய ராசி கட்டத்தில், அதாவது மேஷத்துலேயோ அல்லது மிதுனத்துலேயோ அல்லது சிம்மத்துலேயோ இருந்தால் ரொம்பவும் நல்லது, சரியா? அது வந்து உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போது சித்திரை நட்சத்திரம் 3வது பாதம், 4வது பாதம் அப்படின்னு வச்சுப்போம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 1லிருந்து 20 வயது வரை இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், அதாவது 3ம் பாதம், 4வது பாதத்தில் பிறந்தவங்க. இப்போ வந்து உங்களுக்கு நடக்கிற தசை அப்படிங்கிறது ராகு தசை அப்படிங்கிறது நடக்கும். இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்களுடைய தொழில், உங்களோட வேலையில் அல்லது உங்களோட படிப்பில் வந்து ஒரு மந்தமான ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் இந்த வருஷம் அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வரைக்கும் உங்களுக்கு மந்தமாக இருந்தால் இந்த டிரான்சிட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு ஷார்ட் ட்ராவல் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செய்வீங்க, கேளிக்கைகளுக்காக சில விஷயங்களை செய்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு. துணிஞ்சு செய்யக்கூடிய காரியம் அப்படின்னு நிச்சயமாக வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சித்திரை நட்சத்திரம் 3வது பாதம், 4ம் பாதத்தில் பிறந்து 20லிருந்து 40 வயது வரை இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது குரு தசையாக இருக்கும். அந்த குரு அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் தசை எடுத்து நடத்தும் பொழுது அந்த குரு அப்படிங்கிறது கோச்சாரத்தில் இப்போ 3ம் இடத்துல இருக்காரு. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறது எங்கே இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
குரு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிட், அதாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா, உங்கள் வேலையில் வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் செய்வீங்க. இரண்டு விதமான வருமானம் அப்படிங்கிற விஷயம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரு ஜாதகர் நீங்கள், இரண்டு விதமான வருமானம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக வரும், நல்ல லாபகரமாகவே இருக்கும், அனாவசியமான செலவு அப்படிங்கிற விஷயம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறதுக்கு, அதாவது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு. நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து கொண்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இதே வந்து சித்திர நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு வந்து 40-60 வயது வரை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது சனி தசையாக இருக்கும். அப்போ சனி தசை அப்படிங்கிறது போது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சனி அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை. அப்போ அந்த சனி தசை அப்படிங்கிறது நடக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கும். ஒரு பெரிய ஒரு பதவி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலீஃப் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், ரிலீஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பொறுப்புகள்லேருந்து கொஞ்சம் விலகுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து இந்த குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு. அதாவது நீங்கள் வந்து அதிகமாக அந்த வேலை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்த நபராக இருந்திருப்பீங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ஓய்வு அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இல்லை நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆவது பாதம், அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, முழு நட்சத்திரம் அது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து 1-20 வயது வரை இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ராகு தசையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் உண்டு. அப்படி இல்லைன்னா குரு தசை கூட சில பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ குரு தசையாக இருந்தால் முன்னரே சொன்னேன், குரு தசையாக இருக்கும்பொழுது குரு அப்படிங்கிறோட பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொன்னால் குரு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரு அப்படிங்கிறது மேஷத்துலேயோ அல்லது மிதுனத்துலேயோ அல்லது சிம்மத்துலேயோ இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது, நன்மையான பலனை கொடுக்கும், ஒரு சாதகமான ஒரு பலன் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம். தைரியமாக வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தோடலாம் செய்யலாம். உங்களோட உயர் படிப்புக்காக நீங்கள் வெளிநாடு இல்லை வெளியூர் வந்து நீங்கள் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு. ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிற விஷயத்த நிச்சயமாக வந்து சொல்லலாம். அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து 20-40 வயது வரை இருக்குது அப்படின்னா கல்யாணம் முடியறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு. இப்போ வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்க தசை அப்படிங்கிறது ஒன்று குரு தசையாக இருக்கும், அப்படி இல்லைனா சனி தசையாக இருக்கும். குரு தசையாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு. திருமணம் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் உண்டு. சரிங்களா, அந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாகவே இருக்கும். மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும். அதே போல் வந்து உங்களோட தொழிலையும் ஒரு நல்ல ஒரு நிலை அப்படிங்கிற விஷயம் ஏற்படும். பிஸ்னஸில் வந்து பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க கிடைப்பாங்க, இல்லை தனித்து கூட பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை செய்யலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பிஸ்னஸ்லாம் நல்ல நிலையில் வர முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மேம்படும், அதாவது ஒரு நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இதே வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, 40-60 வயது வரை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது சனி தசை, அப்படின்னா புதன் தசையாக இருக்கும். சனி தசையாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புதன் தசையாக இருந்தால் கொஞ்சம் விரயம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படிங்கிற விஷயத்தை செய்வீங்க. வருமானம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், ஆனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாகவே செய்வீங்க நீங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். சனி தசையாக நடந்துட்டுருக்குன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது, ஆனால் அந்த சனி தசை அப்படிங்கிறது முடிகிற தருவாயில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், அதாவது 1, 2, 3 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து துலாம் ராசியிலும், 4ஆவது பாதம் அப்படிங்கிறது வந்து விருச்சக ராசியிலையும் வரும். இப்போது 1, 2, 3 அதாவது விசாக நட்சத்திரத்தில் பிறந்து 1-20 வயது வரை இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு தசை அப்படிங்கிறது ஆரம்ப தசை. இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை அப்படிங்கிறது ஒன்று சனி தசையாக இருக்கும். சனி தசை அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சாதகமான தசை, ஆனால் வந்து உங்களை படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இது வரைக்கும் மந்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பீங்க, எதுலேயுமே வந்து கொஞ்சம் வேகம் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. அதில் உங்கள் ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது எங்கே இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து சனி அப்படிங்கிறது மேஷத்தில் இருந்தால் ரொம்ப மந்தமாக இருந்திருப்பீங்க, ஆனால் இந்த வருஷம் அப்படிங்கிறது வந்து சனி அப்படிங்கிறது மேஷத்தில் இருந்தாலும் குருவோட பார்வை அப்படிங்கிறது அங்கே கிடைக்கிறதுனால ரொம்ப நன்மையான ஒரு பலன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இதே வந்து உங்களோட சனி அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலேயே, அதாவது துலாம் ராசியிலேயே உச்சனாக இருந்தால் மிகவும் சிறப்பாகவே இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, ஒரு நன்மையான ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே வந்து 20-40 வயது வரை இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக அது திருமணம் அப்படிங்கிற விஷயம் முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது உங்களுக்கு நடக்கிற தசை அப்படிங்கிறது சனி தசை, திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். இந்த வருஷம் முடியறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து நீங்கள் விரும்பின மாதிரி, அதாவது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ அமைவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இதே வந்து 40-60 வயது வரை இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது நிச்சயமாக புதன் தசையாக இருக்கும். சில பேருக்கு வந்து கேது தசை அப்படிங்கிறது கூட இருக்கலாம்.
கேது தசையாக இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். தனியாக இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் அதிகமாகவே இருக்கும். இதே புதன் தசையாக இருந்தால் கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் பெட் ரிட்டனாக இருக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் உண்டு. மருத்துவ செலவு அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ குரு அப்படிங்கிறது வந்து மூல நட்சத்திரத்தில் இருப்பார். டிரான்சிட் ஆகும்போது மூல நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கேதுவோட தசை, அந்த கேதுவோட நட்சத்திரத்தில் வந்து அவர் குரு அப்படிங்கிறவர் இருப்பார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து கேதுவோட சாரம் அப்படிங்கிற விஷயம் வாங்கியிருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த கேதுவோட தசையோ அல்லது கேதுவோட புக்தியோ உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு குருவோட கடாட்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து பூராண நட்சத்திரத்தில் வந்து குரு அப்படிங்கிறது வரும்பொழுது வீடு, வண்டி, வாகனம், அதாவது சுகபோகம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதே வந்து உத்திராட நட்சத்திரத்தில் வரும்பொழுது உங்களோட தொழிலில் ஒரு நல்ல நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு மேன்மையான ஒரு நிலை அப்படிங்கிறது, அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் இந்த வருஷம் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். புரியுதுங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பின்னாடி ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமாக ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.